A bee? பல பேரோட அலட்சியத்தினால அன்னைக்கு என் தங்க செத்தா, அதே மாதிரி என்னோட அலட்சியத்தினால என்ன உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுதான். நான் எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கேன், பரிபூர்ண கன்ஃபார்ம் மிஸ்டா மாறிட்டேன். ஆனா ஜனங்க பொறுப்பு இல்லாம, மனித அபிமானம் இல்லாம அலட்சியமா இருக்கிறத பாக்குறப்போ என்னால தாங்க முடியல டாக்டர். அழுக வரும், தலைவலி வரும், மயக்கம் வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. நீ என்னவா ஆகற யோசி. மண்டிய வெடிக்கிற போல பழிக்கும். சரி சரி, அதுக்கப்புறம் 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 உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்தும். சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் தெரியலையே. அம்பி, ஐ நோ யூ கேன், கம் ஆன். தெரியல, திங்க் திங்க். மண்டை வலி, வலி வந்ததுக்கு அப்புறம், வலி வந்ததுக்கு அப்புறம். ஏய் டாக்டர், எதுக்கு நோய் நோய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் என்னது? ஹைடெக் வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு. நீங்க யாரு? அண்ணிய. ஓ, அம்பிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பி ஒரு பூச்சி, அப்ராணி கையாளாகாத கேஸ். எங்க தப்பு நடந்தாலும் ரூல்ஸ் பேசிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கேஸ் போட்டுட்டு அழுது புலம்பிட்டு இருப்பான். அவனால எந்த அநியாயத்தையும் நிறுத்த முடியல. நான் நிறுத்தணும்னு முடிவு பண்ண. எப்படி? onion.com ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண. எங்க என்ன அநியாயம் நடந்தாலும் எனக்கு தகவல் கொடுக்க சொல்லி 15 கார்டு போட்டேன். அது நாடு முழுக்க பரவி புகார்களும் பொருள் உதவி நெட்ல குமிஞ்சது. இப்ப நாட்டில் உள்ள அத்தனை அநியாயங்களும் என் டேட்டா பேஸ்ல இருக்கு. அவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்கறேன்னு கோச்சுக்காதீங்க. நீங்க இதுவரைக்கும் யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா? என்ன கோத்து வாங்குறியா? நீ டாக்டர், கமிஷனர் இல்ல. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஹே டாக்டர், யூ கிரேசி? காட்டன் கிட்ட ரோஸ் பத்தி கேட்டா அவனுக்கு என்ன தெரியும்? ஆஸ்க் மீ. ரோஸ் மீன்ஸ் பியூட்டி, பியூட்டி மீன்ஸ் நாண்டி, ஆஸ் ஸ்வீட் அஸ் கேண்டி. நீங்க டூட், ஐ அம் ரேமோ, ramp walk model, rosella, gentle lover, stud. உங்களுக்கும் அம்பிக்கும் என்ன? அம்பி, gosh, அம்பி is a useless fellow. 8 வருஷமா நந்தினியை லவ் பண்ணா, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியாம உள்ளுக்குள்ளேயே புழுங்கி அப்ளிகேஷன் போட்டு சொதப்பி சூசைட் வரைக்கும் போயிட்டான். அப்பதான் நாம வந்தேன். அவன் தேக்கி வச்சிருந்த லவ் எல்லாம் ஷேக் பண்ண ஷாம்பெயின் பாட்டில் மாதிரி, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ், டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் லவ்னு பீச்சி அடிச்சு. Now she loves me. You love a woman, just tell her that she's a one. Da-da-da-da-da-da-da. She needs somebody to tell her that it's gonna last. Remo, unga kaadhal selavukku enna panuvinga? Simple. Ambiyoda veettu pathrathai adugu vechitta. It's all for love, all for love. You love a woman, tell her that she's really wanted. Dr. Bruce, what do you think? Confirmed. It's multiple personality disorder. He's not acting. அப்படினா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னா ஒரே ஆளுக்குள்ள வெவ்வேறு விதமான ஆட்கள் கூடி இருக்கிற மாதிரி. ஆவி புகுந்த மாதிரியா டாக்டர்? இது ஆவியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சில பேருக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாகி அதுக்கு மருந்தா அவங்களோட புத்தியை இன்னொரு பர்சனாலிட்டியை உருவாக்கிக்கும். அவங்களோட மனவழி ஒரு உச்சத்துக்கு போகும்போது அவங்களுக்கே தெரியாம அந்த பர்சனாலிட்டி ஆக்கிரமிச்சுக்கும். அது எப்படி டாக்டர்? ஒரே ஆளு அவங்களுக்கே தெரியாம வேறொரு ஆளா மாறிட முடியும்? Why not? குடியாருங்களை பாருங்க, அமைதியா இருப்பாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேசுற பேச்சு, பிஹேவியர் எல்லாமே வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கும். காலையில கேட்டா
நானும் அப்படி பேசினேம்மாங்க. சில பெண்களுக்கு சாமி வந்துடும் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, ஆனால் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டா அவங்கள அடக்கவே முடியாது. எல்லாரையும் போடா வாடாம்பாங்க, நாக்கிற கற்பூரத்தை கொளுத்திக்குவாங்க. ஒருத்தன் தப்பு பண்ணுவான், உள்ளுக்குள்ளே ஓங்கி அறையணும் போல இருக்கும், ஆனால் முடியாது. அநியாயம் பண்ணுறவங்கள பார்த்தா நிற்க வச்சு சுடணும் போல தோணும், ஆனால் சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் பயந்து அதை செய்ய முடியாது. இப்படி சின்ன சின்னதாக அடக்கி வைக்கிற உணர்வுகள் வெடிச்சிட்டு வெளிவர்றது தான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருக்காவது ஆயிருக்கா? ஜார்ஜியாவில் ஈவுன்ற பொண்ணுக்கு மூணு பர்சனாலிட்டி இருந்திருக்கு. நியூயார்க்கில் ஜோடி கெஸ்லிங்கில் ஒரு லேடிக்கு 44 பர்சனாலிட்டி இருந்திருக்கு. ஒரு வெப்சைட்டே ஓபன் பண்ணி தன்னை பத்தி சொல்லிருக்காங்க. They are part of me. They are each and every one is a part of me. We are a whole. Now, இது அம்பிக்கு தெரியுமா டாக்டர்? அம்பிக்கு தனக்குள்ள ரெண்டு பர்சனாலிட்டிஸ் இருக்குது தெரியவே தெரியாது. ஆனா அண்ணியனுக்கும் ரெமோவுக்கும் அம்பிய வேற ஒரு ஆளா தெரியும். இந்த பர்சனாலிட்டிங்க வந்தா எவ்வளவு நேரம் இருக்கும் டாக்டர்? ஒரு நிமிஷம், ஒரு நாள், ஒரு வாரம் கூட இருக்கலாம். ஆனா மாறி மாறி வரும். எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்லவே முடியாது. இதை குணப்படுத்த முடியாதா டாக்டர்? முடியும். ஒரு வருஷம் ஆகலாம், ரெண்டு வருஷம் ஆகலாம், ஆறு வருஷம் கூட ஆகலாம். ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன் டாக்டர்? எப்போ அம்பியோட ஆழ்மனசு ஆசைகள் நிறைவேறுதோ, அந்த பெர்சனாலிட்டிங்க வந்ததுக்கான அவசியம் இல்லாமல் போகுதோ, அப்போதுங்க தானாக போயிடும். புரியல டாக்டர். இப்போ நீ உண்மையிலேயே அம்பியை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்க, ரெமோவுக்கு அவசியம் இல்லாமல் போயிடும். ரெமோ மறையிறது உன் கையில் தான் இருக்கு. நாட்டோட கையில இருக்கு. யாரும் இந்த தப்பம் பண்ணாம இருந்தா அண்ணியும் போயிடும். மறுபடியும் என்ன கொல்ல வருவானா டாக்டர்? கண்டிப்பா, பயப்படாத. அரசாங்கத்தை ஏமாத்தாம ஒழுங்கா டைஸ் கட்டினா விட்டுருவான். இது கொஞ்சம் சிக்கலான கேஸ், அடுத்த வாரம் கூட்டிட்டு வா, இன்னொரு செஷன் வச்சுக்கலாம். அது வரைக்கும் அம்பிக்கு தெரிய வேணாம். கட்டிலே கட்டிலே மரத்த கட்டிலே என்னோட பண்ணிராத. என்ன நந்தினி,